எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்கால இருக்கிற ஒரு அழகான ஸ்ரீ நாராயண மந்திர் அப்படிங்கிற கோயில், அங்க நடக்கிற தீபாவளி செலிப்ரேஷன், இங்க இருக்கிற நம்ம ஊர் மக்கள் எப்படி தீபாவளியை கொண்டாடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி 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 தீபாவளி. இங்கே இருக்கிற கோயில்லாம் நம்ம ஒரு கோயில் மாதிரி ரொம்ப பெரிய கோபுரங்களாக இல்லாட்டியும் வெளி அரங்கு வந்து சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே வந்து அவங்க வச்சுருக்க விஷயங்கள் ரொம்பவே அழகாக அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அழகான மியூசிக், அழகான ஒளி அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசுக்கு இதமாக இருந்தது. ரொம்ப வந்து லைட்டை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணி அப்படி ஒரு ப்ளசன்ட் ஃபீலை கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருந்த சூப்பர் டெக்கரேஷன்ஸ் ரொம்பவே கண்ணுக்கு பளிச்சுன்னு அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பரான சாப்பாடும் கொடுத்தாங்க. பயங்கரமாக இல்லாட்டியும் பூரி, ரைஸு, அதுக்கேற்ற சாம்பார், கடலை குருமா, குட்டீஸ்க்கு பிடிச்ச குழல் அப்பளம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியான ஒரு செல்ஃபான சூப்பரான டின்னராக அது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைமில் நமக்கு ஃபுட் கொடுக்கும்போது டின்னர் ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சூப்பரான வான வேடிக்கையும் வச்சுருந்தாங்க, ஃபயர் ஒர்க்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்த ஒரு சாயந்தர வேலையாக இது இருந்துச்சு. ஸோ இதுதான் அங்கே சாப்பாடுக்கு அவங்க வச்சுருக்கிற ஹால். ஸோ அதில் க்யூவில் நின்றுட்டு நம்ம இந்த கேஃபிட்டேரியா மாதிரி இருக்கிற இந்த ஏரியாவில் வந்து அழகாக டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க, உட்காந்து அருமையாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம நிறைய ஃபேமிலிஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்குற ஒரு சூப்பரான இடமா இருக்கும். இது அங்கே உள்ள அரங்கு. இது அவங்க வந்து சாப்பாடெல்லாம் வைக்கிற சிஸ்டமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்ததுனால இதெல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அழகழகாக சாப்பிட்ற இடம் தான். அதில் அவங்க பழங்கால பொருட்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அழகழகாக விளக்குகள்லாம் தொங்க போட்டிருக்காங்க. ஸோ சூப்பரான வான வேடிக்கை இருந்துச்சு. வான வேடிக்கை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை ஒரு செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பரான வான வேடிக்கையை நான் இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் அந்த வான வேடிக்கையை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கே வெடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம வெடிக்க முடியாது. ஸோ வெடி வெடிக்கலாமா வெடிக்கக்கூடாதா அப்படின்ட்டுலாம் இருக்கும். ராத்திரி 8:30 வெடித்த வெடி இது. ஸோ ராத்திரி 8 மேலே ஒரு 2 hours நமக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் வெடிக்க முடியும். நம்ம வீட்டில் எல்லா இடத்துக்கும் வீட்டு முன்னாடியெல்லாம் நின்று வெடிக்க முடியாது. ஸோ இது சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு வேறு, பட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு கம்பி மத்தாப்பு, புஷ்வானம், எல்லாம் 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 பயங்கரமான வெடிகள், ரொம்ப சவுண்டு வர்ற வெடிகள்லாம் வெடிக்க முடியாது. நம்ம 1000 வாழை 10000 வாழைலாம் வெடிக்க முடியாது. பட் வந்து இந்த மாதிரி வெடிக்கிறப்போ ரொம்பவே இருந்துச்சு. இது ரொம்பவே நைட்டு 9 ஆகிடுச்சு. ஸோ வந்து கிளாரிட்டி சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அந்த கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணப்போ கிடைச்ச ஃபன் வந்து அமேசிங் அமேசிங் அமேசிங். ஏன்னா வெடி இல்லாமல் கண்டிப்பாக விழாக்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஜாலியாக நிறைய ஃபேமிலிஸ்கூட சேர்ந்து பண்ணும்போது சூப்பர். நம்ம காலையிலேருந்து நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி சாப்பிட்டாலும் நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேதரிங் அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த விழாக்கள் வந்து ஸ்பெஷல் ஆகுது. மோரோவர் இங்கே நிறைய பேர் பாட்லக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து சேர்ந்து சாப்பிட்றது, அவங்க செஞ்சு ஸ்வீட்ஸை பரிமாறுறது, அந்த மாதிரி வீட்டை விட்டு தூரமாக இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருந்து ஒரு கொண்டாட்டத்தை நல்லாவே கொண்டாடுறாங்க. ஸோ அப்படியான ஒரு விஷயமாக தான் இது இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தீபாவளி டெக்கரேஷன்ஸ். நம்ம ஊரில் தீபாவளினா சூப்பராக விளக்குகள்லாம் வைப்பாங்க இல்லையா? சுற்றி நடந்து பார்த்துட்ருக்குறோம், காட்ட முடியாட்டியும் கண்டிப்பாக செல்ல அழகான வீடுகளை காட்டுறேன்.
ரொம்பவே அழகா சிம்பிளா அவங்களோட பால்கனி பேஷியோஸ ரொம்ப அழகா லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க சோ எல்லாரோட இதுலயே எங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் பெஸ்ட் இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க எங்க வீட்ல சிம்பிளா ரெண்டு சீரியல் லைட் போட்டுட்டோம் குட்டியா லாம்ப் வச்சிருக்காங்க விளக்கு கூட வச்சிருக்காங்க अगेन हापी 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 दीवाली सूपर सिंपला लाइट बालकन ना अलग अलग फ्लवर्स वे स्पेशल अकेशन रोम अलग आकर अद मट अलग सूपर सूपर कोल कलरफुला वो पांग ब्यूटिफुला वीडा फ्रंटे डेकोट पड़ी इत इन अलगान कोलम अलत सिंपला अलग विकल को अनर विचर रोम का सब इतना अणजो वीट कोलमुम वादी रोम अलग दीपावली की सिंपला पोटा लाइट वाव इन्नोर वीडे सुपर डेकोरेट पनीर कांगा हैप्पी दीवाली हैप्पी हैप्पी दीवाली Oh
ஒரு மலை ரெயின்